ஹார்ஷா திட்டுறது, எமோஷனலா எக்ஸ்பிரஸ் பண்றது, அடிக்கிறது, சரி தவறு, இந்த ரெண்டுலயும் ரெண்டு பேர் பேசுவாங்க. கிரிட்டிசிசம் ரைட், கிரிட்டிசிசம் ராங். ரைட்னா எப்படி, ராங்னா எப்படி? வணக்கம் சார். வணக்கம். ஆமா சார், உங்க பேரு? என் பேரு பூரி, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே. கிரிட்டிசிசம் தப்புதான் சார், தெரியுது, ஆனா அந்த நேரத்துல வந்து கோவம் வந்து அடிச்சிடுறேன். அது அதுக்கப்புறம் வந்து ஐயோ அடிச்சிட்டமே நம்ம தப்பு அப்படின்றத வந்து நான் அதுக்கப்புறம் ஃபீல் பண்றேன். அதை வந்து இப்ப குறைச்சிக்கிட்டேன். முன்ன விட இப்ப அத வந்து செய்யக்கூடாது. அதாவது படிக்கலன்ற விஷயம் மட்டும்தான், அந்த நேரம் வந்து அவன் சொல்ல மாட்டேங்கிறானே, எல்லாரும் சொல்றாங்களே, ஏன் இவன் சொல்ல மாட்டேங்கிறான், அதை வந்து டக்குன்னு கிராஸ் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம், அந்த ஆதங்கம் வந்து கோபமா வந்து. ஓகே, அது யூ ஆர் டெல்லிங் தி ரீசன் ஃபார் யுவர் சைடு. நான் செஞ்சதுக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்கு இதை சொல்றீங்க, நான் அவன் நன்மைக்காக தான் செய்யறேன், படிக்கிறது அவன் படிக்க மாட்டேன்றானேன்ற அவன் நன்மைக்காக செய்யறேங்கிறத நீங்க நியாயப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை கரெக்டுங்களா? சோ ஆமா சார், இவ்வளவுதான் முடியும் அப்படின்றதும் எனக்கு தெரியுது. அவனோட கெபாசிட்டி ஓகே, அவனால இவ்வளவுதான் முடியும், சரி ஏன் இன்னும் ட்ரை பண்ண கூடாது அப்படின்னு ஒரு பேரண்டா வந்து ஒரு சின்ன ஆசை. சரி, அப்போ நாம எல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப கண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தான் எடுத்தோம்ல? இல்ல சார், கண்டிப்பா இல்ல. ஓகே, அப்போ நாம அவங்க மேல திணிக்கிறோம் கரெக்ட்டுங்களா? ஆமா சார், அது படிப்பு அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நான் அந்த மாதிரி நடந்துக்கிறேன். படிப்பு வெறுக்கிறதுக்கு அது ஒண்ணு போதாதா? எனக்கு கூட தெரியுது திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது அப்படின்னு, ஆனா வேற வழியே இல்ல. நீங்க சொன்ன மாதிரி திட்டினாதான் கொஞ்சமாவது வந்து வேலை நடக்குது, ஆனா வேற வழியே இல்ல எனக்கு. எப்படி சின்ன வயசுல இருந்து அப்படியே ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க? தெரியல சார், எப்படி நான் கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. இப்ப ஒன்னு பண்ணிடலாம், ஓகேங்களா? ஓகே, குட். ரைட், ஓகே. இப்ப பேசுற ரெண்டு பேருமே கிரிட்டிசிசம் நான் பண்ணிட்டேன், பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுதான் பேசிருக்காங்க. ஓகே, ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு போதும் அப்படின்றதுலயே வருவோம். நான் ஃபர்தர் வரேன். கிரிட்டிசிசம் அடிக்கவும் கூடாது, திட்டவும் கூடாதுங்க. அதாவது திட்டுறதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்படின்றது இருக்குது. சொல்ல வேண்டியத சொல்ல வேண்டிய விதத்துல சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லணும், அது உண்மை. ஆனா எந்த விதம்ங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா, பல பேரண்ட்ஸ் அவங்களுடைய வீக், அந்த ஃபேமிலியில யாரு வீக் பாயிண்ட்னு பார்ப்பாங்க, அங்கதான் போய் இறங்கும் அந்த கோபம் எல்லாம். அப்பா இருக்கார்ல ஆபீஸ்ல, அவங்க மேனேஜரோ அல்லது எம்டியோ சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க, இவருக்கு அவங்க அப்படியே துடிக்கும், ஆனா அவங்ககிட்ட காட்ட முடியாது, காட்டினா வேலை போயிடும். அது உள்ளுக்குள்ளேயே அது அப்படியே சும்மா அப்படியே பர்ஸ்ட் ஆகிட்டே இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே அங்க யார்கிட்ட காட்டலான்னு பார்ப்பாங்க, அதுங்க யார் வீக்கோ அங்க இறங்கும். அது ஒய்ஃப் கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒய்ஃப் உடனே கோவப்படுறாங்க, அவர்கிட்ட காட்ட முடியாது, ஆனா அடுத்தது இவங்க கிட்ட கொண்டு போய் இறக்குவாங்க. இப்படி இது ஒரு செயின் ரியாக்ஷன்ஸ். இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத போறது ஒண்ணு, ஆனா அவங்க தப்பு பண்ணி அவங்கள கண்டிஷன் பண்றதும் ஒண்ணு. ஓகே, ஆனா எப்படி பண்ணனாலும் குழந்தை வளர்ப்புல அவங்களை திட்டவோ அடிக்கவோ கூடாது.
இது நல்லா இருக்கே, நீங்க வேணா எங்க வீட்டுல வந்து ஒரு நாள் இருந்து பாருங்க, அதுங்க கூட நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்கலாம். கண்டிப்பா இந்த வேர்டு எனக்கு கேக்குது, ஆனா கிரிட்டிசிசம் நோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அடுத்தது கிரிட்டிசிசம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதுக்கு யாராவது சொல்றீங்களா? கிரிட்டிசிசம் பண்ணலாங்க. இதுக்கு அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். நம்ம ஒரு சில பேரண்ட்ஸ் அடிக்கிற அடின்னு அவங்க அப்படியே சும்மா எதையோ அது கிடைக்கிறத வச்சு அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் அடிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிற்காலத்துல அவங்க வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் ரெண்டு இதுக்கு வருது. ஒண்ணு கோழை ஆயிடுவாங்க, இல்லையா அக்ரெசிவ் ஆயிடுவாங்க, ஆப்போசிட் ரவுடித்தனமா போவோம். ரெண்டுல எது வேணாலும் நடக்கும். ஏன் கோழை ஆகுறாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்ச அந்த பயம் அவங்க முடிவெடுக்க முடியாத நிலைமை கொண்டு போயிடும். ஆஹா, இதுக்கெல்லாம் உதவலோ, இதுக்கு எது எடுத்தாலுமே அவங்களுக்கு பயம் வரங்க, எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது, டோட்டலா பயம் ஆள் மனதில் ஆட்கொண்டு விடும். அது ஏன் சார், நாங்களாம் சின்ன வயசுல எங்க அம்மா அப்பெல்லாம் அடிக்கலையா? அடிச்சிருப்பாங்க, வந்திருப்பீங்க. அது அன்னை காலகட்டம் வேற. ஒருத்தர் அடிச்சிருந்தா கூட இன்னொருத்தங்க இருக்கிறாங்கல்ல, தாத்தா பாட்டி மாமா அத்தை, உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா ஒரு இது நியாயம் அதை புரிய வச்சிருப்பாங்க, நீ தான் தப்பு பண்ணப்பா அதனாலதான் அடிச்சாங்க. ஆனா அடிச்சாலும் அடிச்சான் அவங்க அப்பா, ஆனா அதுக்கப்புறம் அவங்க மேல உயிரையே வச்சிருக்கான் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இப்பெல்லாம் அது கிடையாது, யாரையுமே நம்ம வச்சுக்கிறது இல்லை. ஹஸ்பண்டு ஒய்ஃப் ஒரு குழந்தை இல்லை ரெண்டு, இந்த நாலு தாண்டி வேற இல்லவே இல்லை. அப்ப யார் எங்க சொல்றது, யார் புரிய வைக்கிறது, இது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம குழந்தை வளர்க்குறப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம், கிரிட்டிசிசம் பண்ணனா, அடிச்சா திட்டனா விளைவு பின்னால் வரும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஈவன் ஹிட்லரோட இதெல்லாம் எடுத்து பார்த்தா, சின்ன வயசுல அவங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாலேயே கன்சீவ் ஆகி வேற இதில் வந்ததுதான் இந்த ஹிட்லர் பிறந்தவன். அப்போ அவங்க அம்மாவோட அடுத்த வேற ஒரு ஹஸ்பண்டு, இன்னொரு அடுத்த ரெண்டாவது ஹஸ்பண்டு தான் இவனுக்கு அப்போ கார்டினாக இருந்தது. அவர் பயங்கரமாக அட்டி போடுவோம், அப்டு ஹிஸ் ஏஜ் 12 அவன் வாங்கின அடி அந்த இதெல்லாம் கொடுமையெல்லாம் அளவு இல்லைன்றாங்க. அப்போ அதுதான் அவனுக்கு உள்ள அந்த ஒரு ஆழமா பதிஞ்சாது, பின்னாலே பல லட்சக்கணக்கான உயிர்களை சித்திரவதை பண்ணி கொண்டுச்சு. அந்த நாசிஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் எல்லாம் பார்த்தா சொல்லவே முடியாது, அவ்வளவு கொடுமைகள். அப்படி சுடுதண்ணி விட்டு கொதிக்க வைக்கிற தண்ணியை ஊத்தி ஒருத்தங்களை எரிக்கிறது, ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு வெறி நாயை விட்டு கடிக்க வச்சு ஜெயிச்சுக்கோனி அந்த நாய்கிட்டன்னு விடுறது, அப்படி ஒரு பெரிய ரூமுக்குள்ள வச்சு ஒரு சின்ன ஹோல்ஸை போட்டு அதுக்குள்ள காத்தே இல்லாத பண்ணி அதுக்குள்ள விசவாய பாய்ச்சி கொள்றது, ஒன்னு ரெண்டு தான் இல்லைங்க. அங்க ஒவ்வொருலயும் பெரிய PhD பண்ணானுங்க, ஒருத்தர சித்திரவதை பண்றதுல அந்த மாதிரி இதை ரசிக்கிறான். அந்த நிலைமைக்கு ஒரு ஆளை கொண்டுட்டு வந்தது என்ன அப்படிங்கும் போது, அவனுக்குள்ள இருந்த அந்த மிருகத்தன்மை ஆரம்ப சின்ன காலகட்டத்துல அவனுக்கு பதிஞ்சது அப்படின்னு ஏதோ இதுல வந்துச்சு. அதுக்குன்னு இதுதான் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, சோ இது மாதிரி இல்ல கோழை ஆயிடுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் பயம். அந்த கமல்ஹாசன் ஒரு படத்துல சொன்னாங்கல்ல, பேசுனா பயம், நின்னா பயம், நடந்தா பயம், ஓடுனா பயம், எது எடுத்தாலும் பயம் 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 பயம். காரணம் நம்ம தான். ஓகே, சோ அதனால் இது வேணாம்னு சொன்னேன். அடுத்தது கிரிட்டிசிசம் எஸ்ன்ற அடுத்த டாபிக் அதுலயே, கிரிட்டிசிசம் நோக்கு இதை சொல்லிட்டேன், கிரிட்டிசிசம் பண்ணலாம். இதுக்கு யாராவது பேச விரும்புறீங்களா? கிரிட்டிசிசம் பண்ணலாம், ஆனா எப்படி பண்ணலாம்னு யாராவது சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு ஆப்டான பதில் இருந்தா வாங்க. கிரிட்டிசிசம் பண்ணலாம் சார். சார் வணக்கம்ங்க சார். வணக்கம். என்னுடைய பேர் இளையவாணன். கிரிட்டிசிசம் பண்ணலான்றது வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். என்னன்னா, இப்போ சில விஷயங்கள் வந்து இப்போ படிக்கிற விஷயம், சாப்பிட்ற விஷயம் அப்படின்னு நம்ம சொந்தமா நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களுக்காக கிரிட்டிசிசம் நான் இதற்கு நம்ம பண்றதுக்கு விருப்பப்படுறது கிடையாது. பட் வந்து பொதுவாக நம்ம வந்து ஒரு சொசைட்டி கூட வந்து ஒரு பழகுறோம். இப்போது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இப்போ யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா, ஸோ அந்த பிஹேவியர் வந்து எப்படி இருக்கணுன்றத நமக்கு வந்து
சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம், அது வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னும் போது நம்ம வந்து அது கொஞ்சம் கடுமையாக தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அடிக்கிறோன்றது செகண்டரி, பட் வந்து சொல்லும் போது அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும்னா எப்படி அதை புரிய வைக்கலாம்? சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க அது செகண்டரினா அடிக்கவும் செய்யலாம் தேவைப்பட்டா, ஆனா ஃபர்ஸ்ட் இதுல அவங்கள கிரிட்டிசிசம் பண்ணலாம் அப்படின்றீங்க. ஆமா, திட்டலாம் அப்படின்றதுதான் என்னோட. அந்த கிரிட்டிசிசத்தை எப்படி பண்ண போறீங்கன்றதுதான் என்னோட கேள்வி. அதுல இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லலாம். அதுதான் இப்போ வந்து இப்போ நம்ம அவங்கள இப்போ நம்மளை வச்சே கம்பேர் பண்ணி சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ பொதுவாக இப்போ பாரு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, இப்போ அவங்களுடைய பொருள்லாம் நமக்கு ஷேர் பண்ணுறோம், விளையாடுறதுக்கு நமக்கு கொடுக்குறாங்க, இப்போ நம்ம பொருளை வந்து அவங்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணணும், அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் திரும்பவும் வந்து அவங்களால அதை ஃபாலோ பண்ண முடியல, திரும்பவும் சொல்லிட்டே தான் கம்ப்ளீட்டாக, பட் ரிப்பீட் பண்ணுறோம், பட் ஸ்டில் வந்து அப்படியே தான் இருக்கு. ஓகே ஓகே சார், குட், வரேன் இப்போ வந்துடும் பாயிண்ட்டுக்கு. குட், வரேன், மியூட் பண்ணிக்கலாம். கிரிட்டிசிசம் எஸ் அப்படின்றத நல்ல நோட் பண்ணிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், கிரிட்டிசிசம் பண்ணலாம், மியூட் பண்ணிக்கோங்க சார். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் எப்படிங்க அது கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசிசம் பண்ணலாம்? முதலே சொன்னல தப்பு பண்ணன அவனை, நீ அந்த தப்பு பண்ணன I can't believe it. இது எப்படின்னா வெரி சிம்பிளா ஒரே ஒரு அனாலஜி கொடுத்துறேன். இந்த கட்லெட் இருக்குல்ல, கட்லெட் வேணாம், உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சு கீழே ஒரு கோட்டிங், மேல ஒரு கோட்டிங் கவர் பண்ணி வர்றதுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். பப்ஸ் வருமா? அப்புறம் வேற யாராவது ஒருத்தர் அதுக்கு சொல்லுங்களேன், அது அதுக்கு பேர் என்ன? அந்த அது அது கட்லெட்டா வேற? ஐயா, பர்கர், ஹாட் டாக், கேக். அப்புறம் சாண்ட்விச். சாண்ட்விச், ஓகே, ரைட். சாண்ட்விச் மெத்தட்ல நீங்க கிரிட்டிசிசம் பண்ணலாம். அதான் நீங்க பப்ஸ் மாதிரியோ இல்ல அதான் புரியுற வார்த்தையோ அந்த சாண்ட்விச் இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம அந்த வேர்டை மட்டும் பயன்படுத்தலாமே, சாண்ட்விச் மெத்தட் கிரிட்டிசிசம்ங்க. எப்படி பாத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் கொடுக்குறோம்ல கீழே, அது என்னன்னா நீ நல்லவன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீ நல்லவன், நீ இந்த தப்பு பண்ணனதை என்னால நம்பவே முடியல, அதுதாங்க கீழே. முதல்ல அவங்கள நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு பயன்படுத்துற வேர்டு நீ நல்லவன், நீ நல்லவ, நீ சரியானவ, நீ ஏன் புள்ள அப்படின்ற எதையோ உன்னை சொல்றோம், அது கீழே ஃபர்ஸ்ட் கோட்டிங். அதுக்கப்புறம் மேல இருக்குல்ல அந்த கண்டென்ட், நீங்க வைக்கிற ஏதோ ஒண்ணு, ஓகே, அதுதான் கிரிட்டிசிசம். ஆனா அப்படிப்பட்ட நீ இத போய் எப்படி பண்ண, அந்த இடத்துல நீ ஏன் யோசிக்கல, இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும் உனக்கு எப்படி தோணுச்சு, இது பண்ணறதை என்னால சின்னக்கவே முடியல, தாங்க முடியல, இந்த மாதிரி எதையாவது கொஞ்சம் அந்த இடத்துல கொண்டு வந்துதான் ஆகணும், சொல்ல வேண்டிய விதம்னு சொன்னதா அதான். சோ அப்ப முதல்ல நீ நல்லவன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் நம்மளை கவனிப்பான், அந்த கவனிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனை குறைய கொண்டு வரும், அதை சொல்லி முடிச்ச உடனே அதுக்குன்னு அவன் கில்ட்டியா ஃபீல் ஆகாத அடுத்தது மறுபடியும் கோட்டிங் கொடுக்குறான், பரவாயில்ல நடந்தது நடந்து போச்சு, ஆனா நான் நம்புற ஸ்டில் ஐ பிலீவ் யூ, இனிமேல் நீ அதை கண்டினியூ பண்ண மாட்டேன், மாத்திக்குவ, டெஃபினட்டா நான் நம்புறேன், அது மனப்பூர்வமா இருக்கணும், சும்மா உதட்டுல வரக்கூடாது, உள்ளத்துல இருந்து வரணும், ரைட். சோ இந்த மெத்தட், சாண்ட்விச் மெத்தட், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், இது சரின்னு படுமா, என்ன சொல்றீங்க, ஒத்துக்கலாமா, அக்செப்ட் பண்ணிக்கலாமா? எஸ் சார், நோவா? எஸ் 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 எல்லாரும் அமிச்சிருக்காங்க. ஆல் ரைட், குட் ஃப்ரெண்ட்ஸ். So point number 4 முடிச்சிட்டங்க. 1 acceptance, 2 appreciation, 3 comparison, no and yes, 4 criticism, no, yes, ரெண்டுமே இருக்கு. அது எப்படி criticism? Constructive criticism, sandwich method criticism is best. Okay, 3 முடிஞ்சிருச்சுங்க, 4 இது கொஞ்சம் பெரிய டாபிக், டைம் என்னன்னு தெரிஞ்சிட்டுனா நான் அதுக்கு தகுந்த மாதிரி அதை பண்ணிக்கலாம்.
6-3 ஓகே அப்போ 4-ஓட நிக்கிட்டோம் யூஸ்வலா வர மாதிரியே தான் இது 4 இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் நல்லா இருக்கா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நாம இதை பத்தி பிளான் பண்ணலாம் பேரண்டிங் செஷனை இதுல இருந்து ஏன்னா அந்த சப்ஜெக்ட் வைஸ் இதுல போறதுனால நீங்க என்கிட்ட தான் என்கிட்ட வாங்க எனக்கு கொஞ்சம் உங்களோட சஜஷனு கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் ஐ கன்சிடர் திஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சண்டேல தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படி சண்டேன்றது 6 to 7:30 கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன் அது நான் அது எப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகே கமான் இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் கேள்வியில் இருந்தா இப்ப கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நிறைய இருக்குதுங்க பேரண்டிங் செஷன்ல ஒரு 28-30 வர போறேன் அதுல ஒவ்வொரு வீக்குமே கொஞ்சம் கொஞ்சமா வருவோம் இந்த செஷன்ல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம்னா இது வரைக்கும் நம்ம சரின்னு பண்ணினதெல்லாம் இப்ப இதுக்கப்புறம் தப்புன்னு தோணும் இது வரைக்கும் நம்ம எதெல்லாம் தப்புன்னு பண்ணணுமோ அதெல்லாம் சரின்னு கூட தோணும் ஓகே எகெயின் எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நான் சொன்னதுக்கு அப்படியே எடுத்துக்கணுங்கிறது கிடையாது ஆனா நான் சொல்றதுக்கு முன்ன உங்களை மாதிரி நான் எதுவும் புக்க படிச்சுட்டோ இதுக்கோ யாரும் வரல பல பேரோட பழகிறேன் அதான் இது வரைக்கும் 20 lakhs மேல ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா இருக்கப்போ ஒரு அனுபவத்தை வச்சுதான் உங்ககிட்ட வந்துட்டு இருக்கேன் அதுல கரெக்டா இருந்தா எடுத்துக்கலாம் ஓகே ரைட்ஸ் இப்போ உங்களோட கேள்வி நேரத்துக்கே வந்துட்டோங்க கேள்விக்கு வரலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த பேரண்டிங்ல கேளுங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நீங்க குழந்தைங்களை வச்சுட்டு கேட்காதீங்க நான் சொல்லியிருந்தேன் யாருக்கெல்லாம் அது இருந்ததோ இப்ப கேளுங்க சக்தி நிர்மலா அவர்களே நீங்க பேசலாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு வாய்ஸ் வர மாட்டேங்குதா சக்தி நிர்மலா கார்னேலியஸ் டிக்சன் அவர்களே நீங்க பேசலாம் ஐ திங்க் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன்னு நினைக்கிறேன் சரி 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 ஓகே கரெக்ட் ஓகே ஓகே இப்ப என்னன்னு சொன்னா எங்களுக்கு அந்த காம்படிஷன்கள் இருக்கு இப்ப வீட்டுல ரெண்டு பேர் கேக்கல இருக்கு போயிங் கேக்கல அந்த டைம்ல வந்து எங்களுக்கு வீட்டுல ரெண்டு பிள்ளைகள் இது கேக்கல காம்படிஷன் வருது காம்படிஷன் அது ஹேண்டில் பண்றது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு அந்த சிச்சுவேஷன் ஆ ரெண்டு பிள்ளைங்க ஐ திங்க் சிப்லிங் ரைவல்ரி தான கேக்குறீங்க ஆமா ஆமா ஆ அது நான் 7th பாயிண்ட்ல வரோம் இப்போ நம்ம 4th வந்திருக்கோம் கண்டிப்பா அது டீடைலா அடுத்த கிளாஸ்ல அது வந்துரும் ஓகே ஓகே தேங்க்ஸ் ஹவ் டு ஹேண்டில் தி சிப்லிங்ஸ் அதுக்கு டீடைலா வரோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒண்ணு கேப்போம் கிருஷ்ணா அவர்களே நீங்க பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் என்னோட பையன் வந்து கிரிக்கெட் ரொம்ப ஆர்வமா இருக்காருங்க ஐயா ஓகே ஓகேங்களா ஆனா இப்ப படிக்கிறதோட அந்த கிரிக்கெட்ல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காரு ஓகே சோ இப்போ நம்ம அதுலயே போகணும்னு நினைச்சா கூட இப்ப இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல அவர் எப்படி அதை சைன் பண்ணுவாரு அப்ப யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு சோ எத்தனையோ பேர் போட்டி போடும் போது அந்த கடைசியில 11 பேர் தான் விளாட போறாங்க அதுல இவருக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஒரு நிதர்சனம் இல்லாத ஒரு நிலைமை இதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்க ஐயா சரி ஓகே இதுக்கு தான் சொல்றேன் ஒண்ணு ஒரு பையன் 5 subjects or 6 subjects எல்லாத்துலயுமே ஃபெயிலுங்க சிஸ்து படிக்கிறப்ப அவங்க அம்மா என்ன பண்றாங்க அவன் பேர் மைக்கேல் பெல்ட்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க ஏய் படிப்பு இல்லைனா போயிட்டு போது உள்ள உனக்கு தான் ஸ்விம்மிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல போ அதுல போனாங்க அந்த பையன் இன்னைக்கு உலக அளவுல இண்டிவிஜுவல் கோல்டு மெடல் ஒலிம்பிக்ல வாங்கினதுல ஹையஸ்ட் ஆகணும் ஸ்விம்மிங்ல மைக்கேல் பெல்ட்ஸ் புரியுதுங்களா அப்போ அவனுக்கு எது திறமை இருக்குன்றத கண்டுபிடிச்சு அதை விடணுமே தவிர அங்கேயும் நெகட்டிவா நம்ம பதிச்சிட்டோம் 11 பேர் இருக்காங்களே அப்படின்ற ஏன் வரல
நீங்க ஏன் இந்தியன் கிரிக்கெட் அதாவது ஐசிசி போய் ஆடுற இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இதுலதான் போகணுன்றது இல்லையே, ஏன் ஒரு நேஷனல் பிளேயரா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டேட் பிளேயரா இருக்கலாம், இல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிளேயரா இருக்கலாம், இல்ல வேண்டாங்க. அதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட், ஒரு அவங்களோட இதுக்கு நீங்க எப்போ சம்மதம் கொடுக்குறீங்களோ நீங்க நினைக்கிற படிப்புலயும் அவன் வருவான். ஆனா அதை தடுத்தோம்னா இது என்ன ஆகும்? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, என்னன்னா இந்த அனிமல்ஸ் கிங்டம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஃபாரஸ்ட்ல அங்க இருக்கிற மிருகங்கள்லாம் ஒரு அகாடமி ஆரம்பிச்சுதான். அதுல ஒவ்வொரு அனிமல், அதாவது ட்ரீ கிளைம்பிங், ஒவ்வொரு சப்ஜெக்ட் பாத்துக்கோங்களேன், ஒரு சப்ஜெக்ட் மறையாடுறது, இன்னொன்னு ஸ்விம்மிங், இன்னொன்னு ஹாப்பிங், அதாவது ஜம்ப் பண்ணி ஓடுறது, அப்புறம் ரன்னிங், இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டா வருதுங்க. எல்லாரும் ஒரு அகாடமி ஆரம்பிச்சு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த டாக் வெளியே உட்காந்துச்சு, ஏன் அதுல பார்க்கிங் கொண்டு வரல, நான் வரமாட்டேன், அது வெளி நடந்துச்சு, வெளியே போய் வந்துச்சு. சரி, இதுல அந்த முயல் இருக்குல்ல, அது அது ஓட்டத்துல எக்ஸலண்ட் ஜம்பிங், ஆனா அதோட அம்மா என்ன பண்ணுது, ஏய் இதுதான் முக்கியம் கிடையாது, நீ நீச்சல் பாரு, அதுலதான் நீ உன்னோட திறமை காட்டணும் வா அப்படின்னு கொண்டுட்டு போய் நீச்சல் அடிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணு. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகிக்கும், அப்புறம் நீச்சல் சுத்தமா வரல. சரி, கொண்டுட்டு வந்து இங்க விட்டா ஏற்கனவே இருந்த திறமை அதுவும் இல்லை, அதுலயும் ஃபெயிலு போச்சா, உள்ளதும் போச்சு, இவ்வளவுதான் விஷயம். அதனால ஃபர்ஸ்ட் அவங்களுடைய இன்பான் டேலண்ட் என்னவோ, அவங்களுடைய பேஷன் என்னவோ, அதை மதிக்கிறது நல்லது. கேட்டா நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், படிப்பு படிப்பு படிப்புன்னு. அதுக்குதான் சொன்னேன், ரவீந்திரநாத் தாகூரை பத்தி சொல்லியிருப்பார், அவங்க அம்மா 14வது பையன்தான் தாகூர், அவங்க அத்தனை பசங்களும் டாக்டர் இன்ஜினியர்னு பெரிய படிப்பு எல்லாம் எக்ஸலண்டா இருக்கு. அவங்களோட பாரதின்ற பத்திரிகையில் எழுதுறாங்க, இதுல எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க, நல்ல மார்க் எடுக்கிறாங்க, எக்ஸலண்டா வராங்க. ஆனா இந்த ரவி மட்டும்தான் படிக்கவும் மாட்டேங்கிறான், ஸ்கூலுக்கும் போக மாட்டேன்றான் அப்படின்னு அவங்க எழுதுனது. ஆனா இன்னைக்கு அந்த ரவீந்திரநாத் தாகூரை தவிர வேற யாரையுமே நமக்கு அந்த ஃபேமிலியில தெரியாது. அப்போ ஒரு பாடம் வரல அப்படின்னா அவனுக்கு திறமை இல்லைன்றத நாம ஜட்ஜ் பண்ண வேண்டாம், அவனுக்குள்ள வேற ஒண்ணு இருக்கும், கண்டிப்பா அது வெளிப்படும், அவனை வளர்த்த வேண்டியதுதான் நம்ம கடமை, கண்டிப்பா அவனுக்குள்ள இருக்கிற திறமையை மதிக்கணும். உணர்ந்துக்கிட்டாவே போதும், அந்த படிப்புன்ற வார்த்தையை நம்ம ரொம்ப பிரஷர் கொடுத்தோம்னா அந்த படிப்பு அது வந்து அவங்களுக்கு வெறுப்பா போயிடுது, அத நம்ம சொல்லாத சொல்லணும், அதான் செலுத்தணும். சரிங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சுஜன் லைஃப் ஸ்டைல் அவர்களே நீங்க பேசலாம். ஏ வாங்க வாங்க வாங்க, இன்னும் என்ன அவ்வளவு பேக்ரவுண்ட், ஐயா வாங்க வாங்க. ஓகே குட், ஐயா நீங்க சொன்ன நாலு விஷயம் அசர் பண்ணியிருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா, அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. ஓகே, ரெண்டு விஷயம், லாஸ்ட் விஷயம் சொன்னீங்க த்ரெட்டிக்ஷம், அந்த இதில் நீங்க சொன்ன சாண்ட்விச் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், இது பண்ணல அது பண்ணுறேன், அப்ரிபியேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கேங்கய்யா, எல்லாமே மேலோட்டமா இருக்குங்க ஐயா, கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு இருக்கு, இப்ப ஃபுல்ல இருந்தா குடுக்குறேங்க ஐயா கண்டிப்பா. ஐயா இல்ல ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா, நான் புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா, நிறைய கத்துக்கிட்டேன், இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஐயா. இப்ப அதிகமா குடுக்கறது இல்லைங்க ஐயா, பின்ன நான் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தேங்க ஐயா, ஒரு பையன் பிறந்து 5 வருஷம் ஆச்சு, அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இப்ப அது ஒரு 1 இயர் ஆயிடுச்சு சார், நான் பண்றது இல்லை எதுவுமே.
ஆனா இப்ப ஃபுல்லாவே தெரிஞ்சிருச்சு நீங்க எப்படி பண்றீங்க என்ன சொல்றீங்களோ அது ஃபுல்லாவே தெரிஞ்சிச்சு எப்படி குடுக்குறதுன்னு தெரியாம இருந்துச்சு அத கொடுத்துக்கறேன் ஐயா थैंक यू நன்றி ஐயா நன்றி ஐயா ஓகே பெரிய சாமி அவர்களே நீங்க பேசலாம் பெரியசாமி ஃபர்ஸ்டே கொடுத்தோம்ல அவர் அப்போ கனெக்ட் ஆகல ஐயா ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஒரே பேர் சரி 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 அதனால சாஸ்வின் அதனால தான் ஐயா சாஸ்வின் அவர்களே நீங்க பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் என் பையனுக்கு 6 இயர்ஸ் ஆகுதுங்க ஐயா ஓகே ஆக்சுவலி கேம்ல வந்து கொஞ்சம் அடிக்டா இருக்காங்க ஆனா ரொம்ப என் கூட அட்டாச்சடா இருப்பாங்க ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு அவன் ஐஸ் வைப்பான் எப்படின்னா பிளீஸ் மம்மி நான் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம்னு அப்படியே பாத்துட்டே இருக்காங்கய்யா அது எப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஸ்டாப் பண்றது இன்னொன்னு இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எடுக்கும்போது வந்து இன்டரப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க கூட என் கூட மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்க சோ இன்டரப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு அதை எப்படி சொல்லி மாத்துறதுன்னு எனக்கு தெரியலங்க ஐயா இதாவது இது நீங்க சொன்ன ரெண்டு வந்து ஏன் அப்படி இன்டரப்ட் பண்றாங்க அப்படின்னா பொசசிவ்னஸ் என்னைய மட்டும்தான் நீ கவனிக்கணும் அதை விட்டுட்டு இன்னும் அதை போய் கேட்டுட்டு இருக்கீங்க இல்ல அங்க போய் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு அப்போ நம்ம மனசுக்கு மாதிரிதான் நம்ம மனசை எப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்கணுமோ எப்படி குழந்தை மாதிரி அதை கொஞ்சணுமோ அது மாதிரி சொல்லல நீ கொஞ்ச நேரம் எனக்கு இந்த டைம் கூட அப்படின்னு நம்ம தான் அவங்ககிட்ட அன்பா பண்பா பாலிசா பிகேவ் பண்ணிக்கணும் இது ஒண்ணு இன்னொன்னு அந்த கேம் அப்படின்ற விஷயத்த ஏய் கேம் விளையாடக்கூடாது கேம தொடக்கூடாதுன்னு நம்ம எப்பெல்லாம் சொல்றோமோ அப்ப அது விளையாடணும் அதை செய்யணும் அப்படின்னு அவங்க அதுல ரொம்ப கைய மடக்கி வச்சிருந்தா திறந்து பார்க்கணும்ன்றது எப்படி தோணுதோ அது மாதிரி அதுல இங்க இல்லைன்னா என்ன வேற எங்கேயாவது போய் விளையாடலாம் இல்ல வேற ஏதோ ஒன்று திட்டுத்தனமாடலான்னு யோசிக்க தோணும் அந்த மாதிரி போகாத ஒரு அளவு ஒரு அளவீடு எதுக்குமே ஒரு லிமிட் இருக்குதுப்பா எல்லாம் தெரிஞ்சுக்கோ நம்ம சொன்னோம்ல வின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம் அதாவது வின்னர்ஸ் கேஜெட்ஸ்ல இருப்பாங்க சோசியல் மீடியால இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க ஆனா சர்டன் லிமிட் அதுக்கப்புறம் அவங்களோட பொறுப்புக்கு போயிடுவாங்க அப்ப லூசர்ஸ் என்ன பண்றாங்க அதுலயே உட்காந்துடுறாங்க வாழ்க்கையும் இழந்துடுறாங்க இவ்வளவுதாங்க நான் இந்த பாயிண்ட்ல நீ என்ன சொல்ற உன்னோட கருத்து என்ன சொல்ல பாக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப திணிக்க வேண்டாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறப்பிய அவன் எது பெஸ்ட்னு அவனே அவனோட மைண்டு அங்க பார்க்கும் அதை எடுத்துக்கோ அவனே அதுக்கு தயாராயிடுவான் இவ்வளவுதான் விஷயம் ஓகேங்க தேங்க் யூ ஐயா யாஸ்மின் தில்ரூபா அவர்களை நீங்க பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க சின்ன பசங்க தான் ஒருத்தனுக்கு 9 இயர்ஸ் ஆகுது ஒருத்தனுக்கு 7 இயர்ஸ் ஆகுது இப்போ வந்து நீங்க அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம எப்ப தெரிஞ்சுக்கிறது இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா உங்க ஹஸ்பண்டுக்கு எது பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுங்க சார் தெரியும் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குன்றது உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுமா தெரியலாம் தெரியும் சரி இப்ப அவர்கிட்ட உங்களுடைய பிறந்த நாள் மாசம் நாள் தேதி அதை இப்ப அவர் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரா சொல்லுவாருங்க சார் சொல்லுவாரா சரி ஓகே அவரோட நாலு நட்சத்திரம் எல்லாமே கேட்டா உங்களால சொல்ல முடியுமா இல்ல பிறந்த தேதி மட்டும் தாங்க சார் தெரியும் எங்கதுல அந்த இது ஜாதகம் எல்லாம் பாக்காதனால எனக்கு அந்த இதெல்லாம் ஓகே குட் குட் சரி ஓகே நான் அது சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேன் அத பேஸ் பண்ணி அடுத்தது கேட்டிருப்பேன் இது எது சொல்றேன்னா அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்காது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் தானே ஒத்துக்கிறீங்களா ஆமாங்க சார் அதே மாதிரி குழந்தைங்க கூடயும் ஒன்றி வந்தீங்கன்னா க்ளோஸ் வாட்ச்னு சொல்ற அதுக்கு பேரு அதுதான் அப்சர்வேஷன்
அப்சர்வ் பண்ணும் போது நம்மளுக்கு தெரியும் இவங்களுக்கு இதுல அதிக நாட்டம் இருக்கு இதுல குறைவான நாட்டம் இருக்கு அப்படின்றத ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்தே கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பா முடியும், அது உங்களால மட்டும்தான் முடியும். அதிகபட்சமா டைம் நீங்க தான் ஸ்பெண்ட் பண்றீங்க, அப்ப உங்களால மட்டும்தான் கண்டுபிடிக்கும், அதை நீங்க நல்லாவே கண்டுபிடிக்கலாம். அது இன்னும் பின்னாடி வருது நிறைய பாயிண்ட்ஸ், அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகே, டைம் ஆயிடுச்சுங்களா? ஐயா டைம் 6:19 ஐயா. ஓ இன்னும் இருக்கு. ஓகே, சந்திரா சதீஷ் அவர்களே நீங்க பேசுங்க. எஸ் நந்தினி அவர்களே நீங்க பேசலாம். அவங்க நெகட்டிவ் அந்த அவங்களோட அஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு, which is he is not used to that. ஓகேங்க, ரைட். இது நீங்க சொல்ல வந்தது, நான் ஊர்ல இருந்தேன், நாங்க ரெண்டு பேரும் இருந்தோம், குழந்தையும் இருந்தோம், கரெக்டா இருந்தோம். இப்ப இங்க வந்த உடனே மத்தவங்களோட மிங்கிள் ஆகுறப்ப அவங்களோடது இவனுக்கு வருது, அதானே உங்களோட கம்ப்ளைண்ட்? ஆமாங்க சார், ஆமாங்க. ரைட், இது எப்படின்னா ஒரு நேரா தொங்கிட்டு இருக்கிற ஒரு ஊஞ்சல் அல்லது ஒரு ஊசல் ஏதோ ஒண்ணு, ஒரு பெண்டலம், அத இந்த பக்கம் இழுக்கிறோம். எது நீங்க உங்க பெங்களூர்ல இருந்தப்ப உங்க பக்கம் உங்களுக்கு ஃபேவர், இது பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. இப்ப விட்டுட்டீங்க, அது கரெக்டா போனோம்னா அது நின்ன இடத்துல நிக்குமா இல்ல அந்த பக்கம் போயிட்டு இப்படி வருமா? போயிட்டு அதுதான். இப்ப அதுக்கு போகுதுன்னு ரொம்ப வருத்தப்படாதீங்க, மறுபடியும் வந்துடும். வார்த்தைக்கு வார்த்தை அது தப்பு இது தப்புன்னு அடுத்தவங்களோட நெகட்டிவே இவங்க கிட்ட காட்டிட்டு இருக்காதீங்க, அது கவலை இருக்காதீங்க. என்ன பண்ணணும்னா அவங்களோட நெகட்டிவ நம்ம சொல்றதுக்கு பதிலா இவனோட பாசிட்டிவ மட்டும் இவங்க கிட்ட அதிகமா பேசலாம். யார் எப்படி இருந்தாலும் ரஜா நீ வந்து ரொம்ப நல்ல பையன், ஈவன் தோ மறுபடியும் சொல்றேன், அவன் அங்கிருந்து ஒரு சில நெகட்டிவ் அப்சர்வ்மெண்ட் வந்திருந்தா கூட நீங்க அதை மைண்ட்லயே வச்சுக்காதீங்க, அவங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நீங்க இதைத்தான் நீங்க செய்யணும். சோ ரிப்பீட்டட்லி யூ ஹாவ் டு யூஸ் தட் பாசிட்டிவ் வாட் எவர் யூ ஆர் சீயிங் ஃப்ரம் யுவர் கிட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் தட் எனி நெகட்டிவிட்டி. இருக்கும், கண்டிப்பா நெகட்டிவிட்டி இருக்கும், பல வித ஈவன் அங்க வர வார்த்தைங்க இங்க வரலாம், அவங்கள இமிட்டேட் பண்ணலாம், அவங்கள ஃபாலோ பண்ணலாம், அந்த ஆட்டிடியூட்ஸ்ல இருக்கும், நான் இல்லன்னே சொல்லல. ஆனா நீங்க குட்டி வெர்ஷன் மாதிரி ஆயிட்டாங்க இவங்க, அதுதாங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, பேரண்ட்ஸ் நீ என்னைக்கு அவங்க கூட போனியோ நீ இப்ப பேசுறதெல்லாம் அவங்கதான், நீ அவங்க கூட பேசுறதுனாலதான் நீ இப்படி பண்ற, உன்னோட ஹேபிட் அங்க போனதுனாலதான் அப்படி அப்படி சொல்ல சொல்ல நம்ம மேல அவங்களுக்கு அவ்வளவு கோபம் வரும், உள்ளுக்குள்ள இருக்கும், வெளியே காட்ட மாட்டாங்க. அதனால நாம முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி அடுத்தவங்களை இவன் முன்னால சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இவங்க நம்மளை வெறுக்கிறதுக்கு தான் பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கு பதிலா யாரோ எப்படி இருக்கட்டுங்கண்ணா நீ கரெக்டா இருக்கிற இருப்ப, அவ்வளவுதான் பிலீவ். ஓகே, அங்கே இருக்க அண்ணே அவர்களே நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஐயா, நான் சென்னையில இருக்கேன். நான் என்னோட பையனுக்கு வந்து 17 வயசு ஆகுது இப்ப. நான் வந்து நான் படிக்கிற காலத்துல இருந்தே வந்து
இந்த மாதிரி எல்லாம் அந்த சைக்காலஜிக்கல் இது இந்த எல்லாமே படிச்சுக்கிட்டே வருவேன். ஸோ அது எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி அதாவது எங்க குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதெல்லாம் கூட அப்புறந்தே படிப்பேன். எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பத்தி யோசிக்கிற அப்படின்னு சொல்லி அப்ப திட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இப்ப நல்லாதான் இருக்கான். ஆனா ஆரம்பத்துல இருந்து அவனுக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து வரமாட்டேங்குது சார். ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரு மாதிரி கிறுக்கலாவே தான் இருக்கு. 17 இயர்ஸ் ஆகுது, இன்னும் அந்த கிறுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா இல்ல. அதே போல அவனோட நாலேஜ் பாத்தீங்கன்னா எல்லா சைடும், எங்க வீட்டுல என் ஹஸ்பண்டும் நிறைய விஷயங்கள் கேக்குறதுனால இப்ப 17 வயசு பையனுக்கு உரிய கெப்பாசிட்டியோட அந்த அரசியல்ல இருந்து எல்லாமே நல்லா பேசுவான், எல்லாமே நாலேஜ் உண்டு. ஆனா இந்த ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் எங்களால இன்னும் சேஞ்ச் பண்ண முடியல. அதுக்கு வேணுமா? இங்கிலீஷ்ல கம்யூனிகேஷன் நினைக்கிறவங்க தனியா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, அதுக்கு ஒரு சில இது நான் பண்ணி தரேன், அது நானே பண்றேன். ஹேண்ட் ரைட்டிங் என்னமா, நம்ம டீம்ல இருக்காங்க, அதுல ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, உங்களுக்கு அது ரெக்டிஃபை பண்ணி தரலாம். ஈவன் ஆன்லைன்லயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் பண்ணலாம், அதுக்கும் தயார். ஈஸியா மாத்தி தர முடியும், மாற்ற முடியாது, ஒண்ணுமே இல்லை. ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே மாத்தலாம், ஈஸியா மாத்தலாம். அப்புறமேல இப்ப வந்து இந்த ஃபுட் ஐட்டத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றான். அதாவது சாப்பாடு வந்து இப்படி பண்ணணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு சாப்பாட்டுலயே கவனம் போகுது. இல்ல இல்ல, யுவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அவன் சாப்பாட்டுல அதிகமா கவனம் செய்யும் போது நீங்க என்ன, ஹவு டு ரியாக்ட்? செஞ்சு கொடுத்துருவேன் சார், மேக்ஸிமம் செஞ்சு கொடுத்துருவேன். அப்ப மினிமம் இருங்க இருங்க, மினிமம் செஞ்சு தர மாட்டீங்களா? இல்ல, அதாவது அது வந்து இப்போ வந்து நான் வெஜ் வந்து நிறைய கேட்டானா அவனுக்கிட்டே சொல்லுவேன், வாரத்துக்கு 2 நாள் சாப்பிடலாம், இல்ல இப்படி சாப்பிடலாம், குறைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றேன். பட் ஆனா அவன் வந்து அது மாதிரி இல்லாம அப்படியே வெரைட்டி ஆஃப் டிஷஸ் போயிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு அவனுக்கு இந்த நான்வெஜ் இருக்கல நிறைய போடுங்களேன், தினமும் செஞ்சு கொடுங்க. இன்னைக்கு நாளைக்கு நாளா அன்னைக்கு காலையில மத்தியானம் சாயங்காலம் எக்ஸஸ் வேண்டாம் வேண்டான்னு சொல்ற அளவுக்கு 4 நாளைக்கு செஞ்சு கொடுங்க. அப்புறம் அம்மா எனக்கு இது வேண்டவே வேண்டாமா அவனை சொல்றான், ஆள விடுமா அப்படிமா. இது ஒன் கைண்ட் ஆஃப் மெத்தட். அதை விட்டுட்டு இதை சாப்பிடக்கூடாது, இது வந்து அதுல அது இருக்கு, இது இருக்கு, இதுல பேடு, இதுல இதுல இந்த மாதிரி கெமிக்கல் எல்லாம் போட்டு வருது. உடம்பு போடுது, இல்ல உடம்பு போடுது, அதனாலதான் வந்து பண்ணி கொடுக்காம இருக்கேன். இல்ல இல்ல, அதுக்கு வந்து ஹீலர் பாஸ்கரோட அனாட்டமிக் தெரப்பியை ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆனா உடம்பு போடுறதெல்லாம் கவலையே பட வேண்டாம். ஆனா அவன் அந்த பர்டிகுலர் ஃபுட் அவன் வெறுக்கணும்னா நீங்க நிறைய விதவிதமா செஞ்சு கொடுங்க, அதுக்கு கடையில வாங்கி கொடுக்காதீங்க, நீங்க செஞ்சு கொடுங்க. அவன் அதாவது மிச்சம் மீதி ஆகிறப்ப வேண்டான்னு சொல்லுவான், போதுமா அப்படின்னு சொல்ல வரும். அதை விட்டுட்டு இதை சாப்பிடணும் அதை சாப்பிடக்கூடாது போது அது ஆப்போசிட் அவனுக்கு உருவாகும் ரியாக்ஷன்ஸ். அது வேணும், நீங்க சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா அவனுக்கு எதிர்பார்ப்பான், இது சாப்பிடக்கூடாதா நான் சாப்பிடுவேன் சரிங்களா. அதனால நீ சாப்பிடு, எவ்வளவு வேணாலும் சாப்பிடு, இந்தா அப்படின்னுங்க. இது என்னது, நம்ம அம்மா இப்படி ஆயிட்டாங்க, எனக்கு வேண்டாமா, இதுதான் அதுக்கு மெத்தட். ஓகே சார், ஓகே சார், அதை ட்ரை பண்ணி பாக்குறேன். இந்த ஹேண்ட் ரைட்டிங்க நான் என்ன பண்ணனும் சார்? எனக்கு நீங்க கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே. ஆன்லைன் கான்சென்ட்ரேஷனுக்கு உங்க இதுல இது பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு, ஒரு டிப் ஒன்னு கொடுக்கணும் ஐயா மத்த பேரண்ட்ஸுக்கும். என்னோட கேள்வியை நான் முதல்ல கேட்டுடுறேன். ஓ, எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, பையன் ஒன்னு, பொண்ணு மூத்தவ. பையன் வந்து 6வது வகுப்பு படிக்கிறாப்புல. இப்ப காலையில எந்திரிச்சு வந்தா
லேட்டா தான் வராப்ல, காலையில எழுந்துட்டு லேட்டா தான் வராப்ல. ஆனா லேட்டா வந்ததுக்கு அப்புறமும் அந்த ப்ரஷ் பண்றதோ இல்ல குளிக்கிறதோ இல்ல செய்ய வேண்டிய பேசிக் திங்ஸ வந்து தன்னிச்சையா செய்ய மாட்டேங்கிறாப்ல. அதாவது ஒண்ணு ஒண்ணும் நம்ம கம்பல் பண்ணிட்டே இருக்கணும், நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், ப்ரஷ் பண்ணு ப்ரஷ் பண்ணு ப்ரஷ் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நாலு வாட்டி சொன்னதுக்கு அப்புறம் பண்றது, குளி 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 குளின்ட்டு காலையில இருந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொல்லி சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அது வேண்டாவே இருப்பா செய்யும் போது நமக்கே ஒரு கோபம் வருது. இப்ப நீ செய்ய போறியா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து தூட்டுற மாதிரி நான் மத்த எடுக்கிறதுக்காக எடுப்பேன், அப்போ கடக்கடன் ஓடி போய் குளிப்பாப்புல. அதாவது நீங்க சொன்னது அந்த கிரிட்டிசிசம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு சில இடத்துல நல்லது சில இடத்துல கெட்டதுங்கிறது என்னோட பதிலா இருந்தது. ஆனா நம்ம ஏன் இந்த பேசிக்கான விஷயங்கள் கூட ஏன் அந்த குழந்தை வந்து தனிச்சையா நம்ம இது செய்யணும், இது நம்மளோட உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், நம்ம தான் இதை செய்யணும், இதை ஏன் இன்னொருத்தவங்க சொல்லணும் அப்படிங்கிற அந்த புரிதல் ஏன் அந்த குழந்தைக்கு வரமாட்டேங்குது. இதை ஏன் நம்ம சொல்லி சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி நான் கோவப்பட்டு அதுக்கப்புறம் செய்ய வைக்க ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த குழந்தை ஓடி போய் செய்யுது, இது என்னோட ஒரு கேள்வியா இருக்கு. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து என் குழந்தை மொபைல்ல ரொம்ப அடிக்டா இருக்கு, கேம்ஸ்ல உட்காந்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேங்குது, நம்ம வந்து சொன்னா வந்து நான் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுறேன் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுறேன் அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து யூஸ்வலா எனக்கும் நிறைய வருது. நான் வந்து ஒரு அட்வொகேட்டுங்க ஐயா, ஸோ என்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. ஆனா என் குழந்தைய இந்த விதத்துல வந்து நான் நிறைய கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்னா இப்ப சொன்ன மாதிரி எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான், ஸோ மொபைல் அண்ட் லேப்டாப் அவங்க ஆக்சஸ் பண்றது அதிகமா இருக்கு தேன் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் ஆக்சஸ் பண்றதை விட குழந்தைங்க கிட்டதான் அதிகமா மொபைலும் லேப்டாப்பும் இப்ப அவங்க கிட்ட கண்ட்ரோல் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அப்படிங்கும் போது அந்த குழந்தைகிட்ட இப்ப ஒரு மொபைல்ல வச்சு ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கு அப்படின் போது நீ எடுத்து வை இப்ப கேம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா செய்ய மாட்டாங்க, இன்னும் நான் கொஞ்ச நேரம் விளையாடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அதையே நம்ம வேற மாதிரி சொல்லணும். எப்படின்னா அந்த மொபைல்ல நீயே டைம் ஃபிக்ஸ் பண்ணு, டைமர் வச்சுக்கோ. உனக்கு டைமர் எனக்கு தெரியுது இல்லையா, ஒரு 10 minutes நீ வச்சுக்கோ. அந்த டைமர் அடிக்கும் போது நீயே எடுத்து வச்சிரு. அவன் சொல்லுவான் அம்மா எனக்கு 10 minutes வேணாம், எனக்கு இன்னொரு 5 minutes எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்னு. ஓகே நீ கேட்டதுனால நான் 5 minutes எக்ஸ்ட்ரா தரேன், ஸோ உனக்காக 15 minutes நீ எடுத்துக்கோ அப்படின்னும் போது அவனே எதிர்பார்க்கறான் அந்த டைமர் வச்சுட்டு அந்த 15 minutes அடிக்கும் போது அலாரம் அடிக்கும் போது அவனே என்ன அவன் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலுமே அந்த கேம்ல இருந்து எடுத்து வச்சிடறான். நம்ம இதுல இருந்து ஒண்ணு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தைகிட்ட நீ செய்யாதேன்னு சொன்னா அது கண்டிப்பா செய்யதான் செய்யும், கேம் விளையாடாதேன்னு சொன்னா கண்டிப்பா விளையாடதான் செய்யும். ஆனா நம்ம கண்ட்ரோலை மீறி அந்த குழந்தைங்க அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் விளையாடுறத விட நம்மளே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி போதும் இந்த டைம் கூட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தைகிட்ட ஒரு கண்ட்ரோல் தானே எடுத்துக்குது. ஓகே நம்ம முடியுது நம்மளால முடியுது அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரோல் லிமிட்டோட டைம் அடிக்கும் போது நிறுத்திடுறாங்க. இந்த விஷயம் என் குழந்தைகிட்ட நான் ரொம்ப பாசிட்டிவா நான் அப்ரோச் பண்ணேன். ஸோ அவன் இப்போ ரொம்ப தெளிவாகவும் இருக்கிறான், நம்ம அம்மா கிட்ட டைம் கேட்டா நம்மளே தருவாங்க, அந்த டைம் லிமிட்டோட நம்ம விளையாடிக்கலாம் அப்படின்றது அவனுக்கு புரியுது செய்யறான். பொறுப்பை உணர்ந்து செய்யவில்லை கேக்குறீங்க, நம்ம சொல்லாத அவன் ஏன் பல்லு விளக்க கூடாது, நம்ம சொல்லாத அவன் ஏன் குளிக்க கூடாது, நம்ம சொல்லாத அவன் ஏன் எழுந்திரிக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி நம்ம சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்றோம், அதான் மிரட்டி அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டோம். இப்ப எழுந்து செய்றியாலையோ அப்படிமோ அடுத்த நாள் அவங்ககிட்ட இது வந்து எப்படின்னா ஒரு உடம்புல ஒரு காய்ச்சல் இல்ல சளி இல்ல தலைவலி இதுக்கு எடுத்த உடனே ஓவர் டோஸ் போட்டோம், அது மாதிரி நிறைய ஹை டோஸ் மெடிசனை எடுத்துக்கிட்டோம் நம்ம உடம்பு, அப்ப அது அதுக்கு பழகிருச்சு. அதுக்கப்புறம் தலைவலி வரும்போது லைட் டோஸ் கொடுத்தா அந்த தலைவலி நல்லா இருக்குமா சொல்லுங்க, யாராவது கூட சொல்லலாம் அவங்க இல்ல. அப்போ அந்த தலைவலிய தானா விட்டுருந்தா அதுவே நல்லா இருக்கும், அத
ஹை டோஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம உடம்பை மாத்திட்டோம், ப்ரோக்ராமிங்க மாத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் லைட் டோஸ் மெடிசன்ஸ் வில் நாட் பி அப்ளிகபிள். புரியுதுங்களா? இதுதான் இப்ப நீங்களோ யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு இதுல அந்த குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் ஹை டோஸ் கொடுத்துட்டோம், அது நீங்க கொஞ்சம் ரொம்ப உள்ள போய் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டதுனால இந்த சின்ன விஷயத்துக்குலாம் அங்கே எடுபடுறது இல்லை, இவ்வளோதான். அப்போ நம்ம தான் மாற்றிருக்கணும், மாற்றணும், மாற வேண்டியது நாமளே தவிர குழந்தைகள் அல்ல. இதுதான் என்னுடைய வெடிக்கு இன்னைக்கு இப்போதைக்கு இது இருக்கட்டும். மீண்டும் அடுத்த கிளாஸ் எப்பன்றதை நம்ம பின்னால் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மேபி நெக்ஸ்ட் சண்டே ஆர் ஃப்ரைடே இட்செல் இதை நம்ம பின்னால் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ திங்க் டைம் கரெக்டுங்களா ஆயிடுச்சா? ஆ 6:34 ஐயா. இன்னை காலகட்டத்தில் பாடம் படிப்பதை விட வாழ்க்கை படிக்கிறது நல்லது. அதை நாம் அவர்களுக்கு எப்படி கைட் பண்ணணும், எப்படி ஃப்ரெண்டா இருக்கணும்னு நம்மளை நம்மளை மாத்திக்கிறது ரொம்ப அவசியம். அதனாலதான் குழந்தைங்க இல்லாத பேரண்ட்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னேன். சோ வந்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். வாழ்க வளமுடன்.